வணக்கம் அண்ணா, ஸ்ரீநிதி பேசுறீங்களா? வணக்கம்ங்க, நான் சோக்ஷனிதி தாங்க. ஓகேங்கண்ணா. அண்ணா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு செய்தி பார்த்தேன், எல்லா இடத்துலயும் பரவலா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, போர் முரசுன்ற ஒரு செய்தி இது. அது உண்மையாவே பத்திரிக்கை இருக்குங்களா இல்ல பொய்யானதா? ஏன்னா உங்களை பத்தி 100 கோடி ரூபாய் நீங்க மைமித்ரி ஆட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேரம் பேசினாதான் வந்து பகிரங்கமா போட்டிருக்காங்க. இது அதிகமா பரவிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னா? இது ஃபர்ஸ்ட் வந்து போர் முரசு வந்து இங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது. அதுல நம்பர் 2 நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த நம்பர்லயே கூப்பிட்டீங்க அப்படின்னா சீஃப் ரிப்போர்ட்டர் தான் வந்து பேசுவார். சீஃப் ரிப்போர்ட்டர், சீஃப் எடிட்டர், ஓனர், இது எல்லாமே வந்து ஒரே நம்பர் தான். ஓகேங்களா? இவரு பல நம்பர்லாம் இல்ல, ஒரே நம்பர் தான் இவர் வந்து எடுத்து பேசுவாரு. அப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய கம்பெனினா எவ்வளவு டீடைல்ஸ் வச்சிருப்பாங்க, எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த தகவலுமே கிடையாது. நானே பேசுறேன், நான் அசோசியேட்டி பேசுறேன், இது என்ன தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு. எவிடன்ஸ போட வேண்டியதானுங்க, இப்போ செய்தி போடுறாங்கன்னா எவிடன்ஸோட போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். அவர்கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் இல்ல, இது ஏன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? வந்து இங்க ரிப்போர்ட்டர் கூட இல்லாத இடத்துல இங்க வந்து நோட்டீஸ் இது போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க அப்படின்னா ஏன் பண்றாங்க, இதுக்கு செலவுக்கு யார் கொடுத்தா, எல்லாம் அதெல்லாம் வந்து யோசனை வருது. ஓகேங்களா? கரெக்ட். இந்த நிறுவனம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதலே 5 வழக்குகள் போட்டிருந்தாங்க. ஒண்ணு இவங்க மோசடி பண்ணதுக்கு, ரெண்டாவது இவங்க பொய்யா பிஎஸ்டி வாங்கினதுக்கு ஒரு வழக்கு, அதுக்கப்புறம் மூணாவது நமக்கு கொலை மிரட்டல் கொடுத்ததுக்கான வழக்கு, நாலாவது இவங்க கூட்டம் சேர்த்துனதுக்கான வழக்கு, அஞ்சாவது கமிஷன் ஆபீஸ்ல தர்ணா பண்ணதுக்கான வழக்கு. 5 வழக்கு கோயம்புத்தூர்லயே போட்டிருந்தாங்க. கண்டிப்பா இந்த மோசடிக்கு தொடர்பா பாத்தீங்கன்னா நம்ம புகார் கொடுத்திருந்தாலும் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது மோசடின்னு உறுதியா நம்பினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களே புகார் கொடுத்த மாதிரி, எஸ்ஐ வச்சு அவங்களே புகார் கொடுத்த மாதிரி சோமோட்டோவா கேஸ் போட்டிருக்காங்க. தானாகவே முன் வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு தைரியமா இருக்காங்க போலீஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. இது முழுமையா நம்புறாங்க, இது மோசடிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா. போலீஸ் இன்னும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கமிஷனர் வந்து ஒரு பேட்டியில மைவீத்திராஜ் சம்பந்தமா கேட்ட கேள்விக்கு ஆமா இது மோசடின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? செய்தி வெளிவந்துருந்துச்சு. ஆமாங்க, பிரஸ் நோட் கொடுத்திருக்காங்க காவல்துறை. ஓகேங்களா? இதெல்லாம் இல்லாம இப்ப சிசிபில இருந்து பொருளாதார குற்றப்பிரிவு இஓடபிள்யூக்கு சென்னைக்கு போயாச்சு. அண்ணாதுரைங்கிற ஒரு டிஎஸ்பி வந்து இதை வந்து விசாரிக்கிறாரு. அவரு 4ஆம் தேதி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஓகேங்களாங்க? இது பிரஸ்ல வெளிவந்திருக்காது, யாருக்கும் வெளிவந்திருக்காது, எந்த தகவல் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆமா, இது சம்பந்தமான தகவல் எதுவும் வெளியே வரல. தெரிஞ்சிருக்காது, நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த தகவல் மட்டும் எப்படின்னு தெரியல, அந்த நிறுவனத்தோட எம்டி போய் அவர் ஆன்டிஸ்பெக்டரி பெயிலுக்கு போறாரு ஹைகோர்ட்ல. ஓகே, அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பின்புல யாரெல்லாம் வேலை செய்யறா அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். புரியுது. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரே ஒரு கட்சி, பாமக. அதுல ஒரே ஒரு மாவட்டம், நான் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டா இது வந்து எதிர்த்துட்டு இருக்கிறோம். என்ன எதிர்க்கிறோம்? 25 வருஷமா இந்த மோசடிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இதை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் வருது, தமையார் கொண்டு வராங்க, டான்பெட்டுன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இல்ல ஜெயலலிதாமையாரா இல்ல டிஎம்கே பீரியட்லயே ஆனா கொண்டு வராங்க. சரிங்களா? அந்த கொண்டு வந்த சட்டம் பாத்தீங்க அப்படின்னா 25 இயர்ஸா பிராக்டிஸ்ல இருந்தா கூட ஒரு மோசடி கூட, 1000 கோடி ரூபாய்க்கு மேல போற ஒரு மோசடி கூட தடுக்கப்படவில்லை. தடுக்கப்படவும் இல்ல, அவன் திருப்பி ஓடி போயிருவான், வெளியே ஓடி போயிருவான். அப்புறம் வந்து இவங்க கேஸ் போடுவாங்க, அவங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இங்க இருக்கிற சொத்தை முடக்குவாங்க, அதை மக்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, மக்கள் வந்து ஏமாந்து போவாங்க. ஆனா முதல் முறையா, ஃபர்ஸ்ட் டைம் எவர், இந்த மாதிரி ஒரு மோசடி, 2000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண மோசடி நடக்கும் போது தடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம மட்டும்தான் பண்ணிருக்கோம். நம்ம அந்த அதுல அந்த ஓனரே வந்து எம்டிஏ வந்து வீடியோ சொல்றாரு, தொடர்ந்து அவங்க வந்து கமிஷனருக்கு போறாங்க, இது போலீஸ் ஸ்டேஷன்லயே தான் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க, கமிஷன் ஆபீஸ் போயிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஒண்ணு. ஆமா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹைகோர்ட்ல 2 ரிட்டு போட்டிருக்கோம். இன்னொரு ஒரு கேஸ் அந்த நம்ம கௌரவ டாக்டர் பட்டம் இவங்க போலியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து ஒரு டிரெக்ஷன் வாங்கியிருக்கோம், கோர்ட்டுக்கு போய் டிரெக்ஷன் வாங்கியிருக்கிறோம். இது எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஒரு மாசத்துல கம்பெனியை மூடிடுவாங்க, எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரு அவதூறா வந்து என்ன சொல்றாங்க, ஒரு 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 சேனல்ல ஒரு நியூஸ் மீடியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. அதுதான் அவங்களால பண்ண முடியும். 2000 கோடி மோசடி பண்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட காசு கொள்ள எக்கச்சக்கமா இருக்கும், அதை வந்து இதை யூஸ் பண்றாங்க, காசை கொடுத்து இதை பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அந்த எம்டிக்கு இப்ப மூடி போகும்போது யாராச்சும் மேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பண்ணி போடணுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பண்றாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதா,
இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம செய்யணும்னா கண்டிப்பா அவதூறு பரப்புவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் இந்த நிதி நிறுவன மோசடியே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் தான் ஏமாறுவாங்க? 10 வருஷத்துல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 100,000 கோடி மக்கள் கிட்ட சுரண்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சியில இறங்கிட்டு இருக்கிறோம். அது நம்மள வெற்றி பெறுவோம், 1 மாசத்துல வெற்றி பெறுவோம். அப்ப வந்து எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாண்ணா, நீங்க சொல்றது ஓகேனா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கடந்த சில நாட்களாவே கண்டிப்பா பாத்திருப்பீங்க, அந்த MD சார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல தானாவே முன் வந்து பேசுவாரு, பாத்திருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவரோட புகைப்படம் மட்டும் முன்னாடி இருக்கும், அவரோட வாய்ஸ் வரும். இதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அவங்க எல்லாமே அப்சண்ட் ஆகுது. இப்ப இந்த கோயம்புத்தூர் வீட்ல இல்ல, கோயம்புத்தூர் வீட்டுல இல்ல, ஓகேங்களாங்க. இவர் அப்சண்ட் ஆயிட்டாருன்னா இந்த பணத்தை பத்தி நம்ம யோசிக்கவே முடியாதுங்க. பணம் எங்க இருக்கு அப்படிங்கறதே இதெல்லாம் போயிருங்க. எந்த அளத்துக்கு ஒர்க் பண்ணிருக்கோம்னா, போன வருஷம் இவங்க வந்து 1 வருஷத்துல மதுரையில 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. எப்படி அந்த சொத்து, அதோட பட்டா ஈசி எல்லாமே நம்ம எடுத்து போடுறோம், ஓகேங்களாங்க. இவங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணி வைக்கிறோம்னா, இந்த சொத்துக்களை முடக்கியாச்சும் மக்களுக்கு திருப்பி காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கான். 10 மாசமா பயங்கர நேர்மையா வந்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தந்தான் வந்து ஸ்ட்ராங்கா நின்று ஃபைட் பண்ணி இதுக்கு மக்களுக்கு தீர்வு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு இது வந்து ஜோக்கா தான் இருக்கு. அதாவது 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி எல்லாம் இல்ல, இந்த சைட் 100 crores தான். நம்மளோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகேண்ணா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இதுல அழுத்தம் திருத்தமா இருக்கீங்க, அவங்க அப்கவுண்ட் ஆயிட்டாங்க, அதாவது இங்க இல்ல. இல்லைங்க, இங்க கோயம்புத்தூர்ல இல்ல. அவங்களுக்கு வந்து பாருங்க, எல்லாம் ஹைகோர்ட்ல வந்து ஃபுல்ல ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. இந்த தகவல் எப்படி கிடைச்சிருக்குங்க? போலீஸ் வந்து பிரஸுக்கே தெரியல. இப்ப வந்து பிரஸ்ல ஏதாவது நியூஸ்ல இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்கன்னு வந்திருக்கீங்களா? பிரஸுக்கே தெரியல. ஆனா எப்படி வந்து இவருக்கு மட்டும் தெரிஞ்சது? அதேதான், 10 மாசமா நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் வந்து சொல்லிட்டாரு, ஆமா இது மோசடி. கலெக்டர் வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு, கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்துட்டாரு, பிரஸ் நோட்டு கொடுத்துட்டாரு. இங்க இருக்க அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஜிஎஸ்டி வந்து ஆமா இது மோசடின்னு சொல்லிட்டு பத்மாவதி அம்மா வந்து இது ஜிஎஸ்டிக்கு கவுன்சிலுக்கு அனுப்பிச்சுடுறாங்க, இது வந்து மோசடி. எல்லாருமே லெட்டர் கொடுத்தாச்சு, அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் 10 மாசம் இது ஏன் இழுக்கப்படுதுங்க? இந்த வழக்கு நீங்க யோசிங்க, இன்னும் 10 மாசம் ஏன் இழுக்கப்படுதுங்க? யாரு இதுல அப்ப இதுல இன்வால்வ்டு? கண்டிப்பா கண்டிப்பா, இதுல வந்து பாத்தீங்கன்னா போராடுறோம், நல்ல விஷயம். ஆனா இதுல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெற்றி பெறது ஒட்டு மொத்த தமிழர் மக்களுக்காகவும், அப்புறம் இது மட்டும் இல்லாம வெளி மாநிலத்தில இருந்து பணம் போட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்துதான். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் மட்டும் இல்லைங்க, இது வந்து என்னன்னா, இது மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுத்திருக்கு. கண்டிப்பா விழிப்புணர்வு கொடுக்கும் போது இதை நம்பி வந்து யாரும் இனியும் போய் இந்த மாதிரி மோசடிகள்ல விழுக மாட்டாங்க. அட்லீஸ்ட் 4-5 வருஷத்துக்கு விழுக மாட்டாங்க. அதாவது எங்க ஏரியா மக்கள் இதை நம்ம வந்து கிளியர் கட்டா மக்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், 4-5 இயர்ஸ் இனி வந்து நிதி நிறுவன மோசடிகள் குறையும். ஒண்ணு, இது இப்ப இவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க எல்லாம் ஏமாறும் போது என்ன ஆகும்னா, இப்ப ஏமாந்தவங்க பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டான். இப்ப 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 2 லட்சம் ரூபாய் இருக்கு, எங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் ஏமாந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 10 இயர்ஸ் நான் வந்து எந்த கம்பெனியும் நம்ப மாட்டேன். அதனால நமக்கு வந்து மணி சர்க்குலேஷனே இருக்காது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த பணம் எல்லாம் ஒரே ஆளுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவன் மட்டும்தான் நல்லா இருப்பான், மீதி இல்ல. ஏமாந்து அத்தனை பேர் வந்து ஏமாந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருவாங்க. மணி சர்க்குலேஷனே இல்லாம போயிரும். அதாவது பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பணப்புழக்கமே இல்லாம போயிரும் நம்ம நம்ம ஊர்ல. பல விஷயங்களுக்காக தான் இவ்வளவு போராடுறோம், ஓகேங்களாங்க. அது புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இப்ப இந்த 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 இவரே வந்து இந்த ரிப்போர்ட்டரே வந்து என்கிட்ட கேட்டார், ஏன் இதுக்காக மட்டும் போராடுறீங்க மித்த? உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல நான் கேக்குறேன், பேர் என்னங்க, கனிம வள கொள்ளை எல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் சொன்னேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எங்க ஊர்ல நொய்யலாத்துல சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரே கட்சி நாங்க தான். நாங்க போராடி அவினாஷ் ரோட்ல பிளாக் பண்ணி எனக்கு அதுக்கு வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா வழக்கு போட்டு 2 நாள்ல பாத்தீங்கன்னா கலெக்டர் அறிவிப்பு கொடுக்குறாரு, நாங்க கேட்ட கோரிக்கையை ஏற்று நொய்யல் மணல கைய வச்சா குண்டா சட்டம் போடணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஒண்ணு, மண்கொள்ளை சட்டவிரோத மண் கொள்ளைக்கு வந்து எதிராக நாங்க போராடி நான் 15 நாள் ஜெயில இருந்தேன், என் கூட 10 பேர் சேர்ந்து ஜெயில இருந்தாங்க. 143 செங்கல் சூளைகளை மூடி 400 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க. நீங்க கேக்குற அதே கனிம வள கொள்ளைக்காக நான் போராடினேன்.
கோயம்புத்தூர்ல நீங்க ஆர்ப்பாட்டம் செஞ்ச அன்னைக்கு வந்து நீங்க போய் பாருங்க, நான் அந்த புகைப்படம் எல்லாம் போட்டுப்பேன். அதே நாள் பாருங்க அன்புமணி அண்ணா நம்ம கட்சியின் தலைவர் வந்து இதுக்கு வந்திருப்பாரு, கோயம்புத்தூருக்கு வந்திருப்பாரு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போறாரு. கண்டிப்பா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் அண்ணாட்ட நான் வந்து சொல்றேன், ஆனா இந்த ஆர்ப்பாட்டம் நான் வந்து ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன், நான் மக்களை கூட்டிட்டு போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்யறேன், என்னால வந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ணா ஒரு தலைவர், ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அண்ணா அவங்க ஊருக்கு வரும்போது பார்க்க முடியல, அவன் வந்து நல்ல விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் செஞ்சு செய்யறான் போறான் அப்படின்னு அண்ணாவும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறாரு. நானும் போய் அண்ணா வரும்போது அன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறேன். அது ஏற்கனவே ப்ரீ பிளான்ட், மக்களை பொதுமக்களை திரட்டி வந்து பண்ண எந்த கட்சியிலும் இது நடக்க, ஆனா வந்து நம்ம வந்து பண்ணி காமிச்சிருக்கிறோம். எனக்கு அந்த அளவுக்கு அன்புமணி அண்ணா எங்க கட்சியில நம்ம கட்சியில வந்து ஃப்ரீடம் கொடுக்கறாரு, அண்ணா வந்து நமக்கு இவ்வளவு இது பண்றாருங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா நீங்க இந்த தேர்தல் அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட வந்து அதுதான் முதல் கோரிக்கை வச்சீங்க, நொய்யலாறு வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றத. நீங்க சொல்லுங்க, எந்த யங்ஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்து போடுங்க, அவங்க கூட்டணி கட்சியா போய் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம், இது பிரச்சாரம் செய்வாங்க, முடிஞ்சு வந்துடும். அந்த அது மாவட்ட செயலர்னா வண்டியில ஏறிக்குவாங்க, தாத்தா கமிச்சிட்டு போவாங்க. நான் அதை பண்ண கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன்னா முதல் கோரிக்கை வந்து அவர்கிட்ட போட்டு போய் வைக்கிறேன், நீங்க எனக்கு வந்து சைன் போட்டு கொடுக்கணும், நீங்க வந்து நொய்யலாத்த சுத்தம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்ககிட்ட நான் அது வாங்குறேன். ஒண்ணு, ரெண்டாவது விஷயம், நான் எங்கேயுமே அவர் கூட வண்டியில ஏறிட்டு தாத்தா கமிச்சிட்டு போக கிடையாது. நான் போய் ஒவ்வொரு வீதி வீதியா பேசினேன், ரோடு ரோடா பேசினேன், கம்பெனி கம்பெனியா பேசினேன். இதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்துக்காக, நான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாலிட்டீஷியன். நான் அப்புறம் போஸ்டர், நான் மாவட்ட செயலர் ஆனதுல இருந்து ஒரு போஸ்டர் ஒட்ட கிடையாது, ஒத்த போஸ்டர் வந்து நான் ஒட்ட கிடையாது. நல்ல விஷயம். இந்த மாதிரி நான் எனக்குன்ட்டு ஒரு பிரின்சிபல் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். பேசுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயத்த என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களால பணம் போட முடியாததுக்கு ஒரு காரணம் தேர்தல், தேர்தலுக்குன்னு ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க, அதனால போட முடியலன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் போய் அதுக்கான டெஃபினிஷன் நீங்க கொடுத்துட்டீங்க, இந்தந்த காரணத்தால கொடுக்க முடியாம இருக்கலாம். அதேதான் சொன்னீங்க, பணம் இல்லாத காரணத்தால கொடுக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, மத்த எல்லா நிறுவனமும் இயங்குது, ஆன்லைன்ல எல்லாமே டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு மட்டும் ஏன் போறதுக்கு தடையா இருக்கு, அதுக்கான பதில் சொல்லுங்கன்னு கேட்டீங்க. அவங்க எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அவங்க கடைசியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தலோட எண்ணிக்கை அதாவது 4ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6 நாளுக்குள்ள நாங்க வந்து அந்த பணத்தை அவங்களுக்கே போட்டு விட்டுறோம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் கடந்து வந்துட்டு இருக்கு, ஒரு 15-16ஆம் தேதி கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே இது வரைக்கும் பணம் போடல. என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்போ டிஎம் சிஎம் கிரவுன் டைமண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு 30க்கு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வட்டாரம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து 6 ஐடியா தனக்கு கீழே சேர்த்தவங்க, 10 ஐடியா சேர்த்தவங்க, மாவட்டத்துக்கு பெரிய ஆள் இருப்பாங்க இல்லைங்களா. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த மாசம் 12ஆம் தேதி தான் பணமே எடுக்க முடியும், 6ஆம் தேதி வித்ட்ரா போட்டு ஜூலைல. அதுல போயிங்க, அது ஏன்னா வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்தாச்சு கேஸ் வந்து. இங்க இருந்து சிசிபில விசாரிச்சு, சிசிபி வந்து இது நல்ல நிறுவனம் சொல்லிட்டு சொல்ல, சிசிபி வழக்கு போட்டு ஆமா நாங்க விசாரிச்சிருக்கோம், இதுல வந்து மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, இது இஓடபிள்யூ மாதிரி, எங்களுக்கு 3 கோடி மட்டும்தான் லிமிட் இருக்கு, எங்களோட ஸ்ட்ரென்த் கம்மி, இதை வந்து நம்ம விசாரிக்கணும்னா இஓடபிள்யூ கணக்கு, இஓடபிள்யூ கணக்கு விட்டாங்க. பொருளாதார குற்றப்பிரிவு என்ன பண்ணிருக்காங்க, ஆமா இது மோசடி பண்ணிருக்கிறாங்க, இது 5 மாநிலங்கள்ல இருக்கிறதுனால நம்ம வந்து சிபிஐக்கு மாத்தரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க வந்து ஆலோசனை எல்லாம் நடத்தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கவர்மெண்டோட ஜிபி கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இல்ல இங்கே நடவடிக்கை எடுக்கலாம், ஏன்னா நமக்கு சிபிஐக்கு வந்து கவர்மெண்ட் டைரக்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுக்கும், அது விட்டுலாம். இப்ப வந்து இவங்களே நடவடிக்கை எடுக்கட்டும்னு சொல்லிட்டு இப்ப இதுக்குன்ட்டு ஒரு டிஎஸ்பி போட்டு அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, அவங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்போ சென்னையில. மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க இந்த ரெவன்யூ ஷேர் பண்றேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, காசு வந்து எங்களுக்கு இப்படி வருது, அதை வந்து நாங்க வந்து எங்களுக்கு விளம்பரம் பார்த்தோ பொருள் வித்தோ ஏதோ ஒண்ணு காசு வருது அதை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ரெவன்யூ ஷேரிங்ல பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கன்னா, எங்க எப்படி பணம் வருது அப்படிங்கறதுலதான் பிரச்சனை. பணம் பொருள் வித்து வருது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. ஆனா அந்த பொருள் விக்கிறது எப்படி விக்கிறாங்க,
பொருள் விற்கிறது, இப்ப நீங்க 100 ரூபா பொருளை நான் 1 லட்சத்துக்கு விற்கிறேன்னா கவர்மெண்ட் ஏத்துக்காது. டைரக்ட் செல்லிங்க்கு ரூல்ஸ் இருக்கு. கண்டிப்பா அது கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க மாத்திரை, ஆமா மாத்திரை வாங்குறேன்னு சொல்றாங்கல்ல, ஓகே ரைட்டு, அந்த மாத்திரை 3000 ரூபா மாத்திரையே 1,21,000 ரூபாய்க்கு விற்க முடியாது. இது சட்டப்படி குற்றம். இவங்க மணி சர்க்குலேஷன் தான், அந்த காசை வாங்கி மணி சர்க்குலேஷன் தான் பண்றாங்க, அது குற்றம். அதனால இதுல மணி, அந்த காசு எப்படி இந்த நிறுவனத்துக்கு வருதுங்கிறது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையில இவங்க தோத்துருவாங்க. மணி மக்களுக்கு கொடுக்கறது ரெவென்யூ ஷேரிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் வந்து வழக்கு, அதாவது அட்வொகேட்ஸுக்கு சட்டம் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். அதுதான் நான் தெள்ள தெளிவா சொல்றேன், எப்படியா இருந்தாலும் உங்க கம்பெனி நடத்தாது, சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கண்டிப்பா, ஏன்னா பார்க்க முடியுது, கண்டிப்பா பார்க்க முடியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல முதலீடு போட்டவங்களுக்கே நம்பிக்கை வந்து இழந்துகிட்டு வராங்க. ஏன்னா பார்க்க முடியுது, நிறைய பேர் சொல்றாங்க நாங்க கொஞ்சம் வீடியோ பாக்குறத விட்டுடோம், ஏன்னா எங்க கணக்குப்படி பார்த்தா 80,000 ரூபாய் வரணும், 1,00,000 ரூபாய் வரணும், ஆனா பணம் போடுற மாதிரி தெரியல. அவங்க சொன்ன டேட்ல இருந்து 15 நாள் தாண்டி போது இன்னும் 15 நாளுக்கு தள்ளி போடுறாங்க. சாத்தியமே இல்ல. 800 கோடி தேவை. நான் சொல்றதுங்க, 2 லட்சம் பேர், இவங்க 60 லட்சம் பேர் இருக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதையவே விட்டுருங்க, நாங்க 2 லட்சம் பேர் தான் சொல்றோம். அந்த 2 லட்சம் பேருக்கு சிஎம் மெம்பர்ஸுக்கு வெறும் 10,000 ரூபா மாசத்துக்கு, 10,000 ரூபா இவங்க 14,000 ரூபா 18,000 ரூபா சில 50,000 ரூபா 54,000 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நாங்க சராசரியா பார்த்தா பேசிக்கே 14,000 ரூபா ஓகேங்களா. நாங்க அதையவே விட்டுட்டோம், அதே வேணாம், நாங்க வந்து பேசிக்கா 10,000 மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டா கூட 2 லட்சம் பேருக்கு கொடுக்க 200 கோடி ஒரு மாசத்துக்கு தேவை. கண்டிப்பா 4 மாசத்தோட காசுன்னா 800 கோடி தேவை. கண்டிப்பா கண்டிப்பா பேசிக் காசு. இந்த 800 கோடி இந்த நிறுவனத்துக்கிட்ட கிடையாது, காசு போட மாட்டாங்க. நீங்க இந்த மாசத்துக்கு சேர்த்துக்கலாம் கூட, இன்னும் ஒரு 200 கோடி சேர்த்து ரவுண்டா 1,000 கோடினு சொல்லிடலாம். ஏன்னா இந்த மாசம் போட போறது இல்ல, வாய்ப்பே இல்லைங்க. சோ அது அதுதான் நாங்க வந்து அவ்வளவு கான்பிடண்டா சொல்றோம். நாங்க வந்து இதெல்லாமே புள்ளி விவரங்கள், ஃபேக்ஸ் பேசுற ஆட்கள். கண்டிப்பா வந்து 2 டிகிரி வெளிநாட்டுல படிச்சிருக்கேன், நான் எமோஷன்ஸ் தூண்டுற ஆள் கிடையாது, நான் எமோஷன்ஸ் வச்சு பேச மாட்டேன். புள்ளி விவரங்கள் மட்டும்தான், ஃபேக்ஸ் மட்டும்தான் பேசுறேன். ஃபேக்ஸ் படி இவங்க நடத்த முடியாது, சட்டப்படி குற்றம். இவங்ககிட்ட காசு இல்ல, எதுவும் பண்ண மாட்டாங்க, மணி சர்க்குலேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி, இப்ப ரீசெண்டா வந்திருக்க நியூஸ பத்தி தான் கேட்டிருக்கேன். இவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க போர் முரசுன்னு, அதையும் சொல்லியிருக்குங்க. அது வந்து கம்பெனியா இல்ல, தனிப்பட்ட ஒரு சிலர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு பின்னாடி இருந்து பண உதவி இருக்குது, கம்பெனி இருக்குதுங்க, கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு பணம் நிதி கொடுக்குறாங்க, உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது யாருன்னு சொல்ல உங்களுக்கே தெரியும். நம்ம டிஃபமேஷன் கேஸ் போறோம், அது அவங்க அந்த நிறுவனத்திட்டையும் சொல்லியாச்சு, டிஃபமேஷன் உறுதியா டிஃபமேஷன் கேஸ் போறோம். நம்மளும் போறோம், கட்சியும் போகுது. அதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு இருந்தேன். போர் முரசுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடர்ந்துட்டீங்களா இல்ல தொடர போறீங்களா? இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு பக்ரீத், நாளைக்கு வந்து நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சுடுவோம். நோட்டீஸ்ல இருந்து 15 டேஸ்ல நம்ம வந்து கேஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணிடுவோம். கண்டிப்பா நம்மளும் பண்றோம், பாட்டாளி மக்கள் கட்சி வார்த்தை பாமகன்னு போட்டிருக்கனால கட்சியும் பண்ணுது. ஆமா, ஏன்னா உங்களோட பேரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, பாமகோட பேரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா அதை டிஃபமேஷன் சூட் வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க. ஓகேண்ணா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட, நீங்க இதுக்கான ஒரு ஃபைனலா ஒரு டேட் சொல்லுங்க. இதுக்குள்ள இவங்க கிளம்பிடுவாங்க, இதுக்குள்ள பணம் இது வராது, யாருக்கும் கிளம்பிடுவாங்க. ஒரு மாசம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த புகைப்படம், இப்ப நீங்க வந்து ஒரு போஸ்டே அடிச்சு ஒட்டி இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து வெளியே பரவ ஆரம்பிக்கிறதுக்கு 1 நாளாச்சும் ஆகும், கரெக்டுங்களா? கண்டிப்பா. இனி காலையிலேயே பரவிருச்சு அப்படின்னா அப்ப யார் அனுப்பிச்சிருப்பா? எனக்கு வந்து அந்த போர் முரசு வந்து போன மாசம் நாங்க ஒட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆங்கிளும் இவங்க இன்னைக்கு பிக்சர்ஸ் வந்திருக்காங்களும் ஒரே ஆங்கிள். அப்போ யாரோ ஒருத்தருக்கு சொல்லி இதை செஞ்சு இவங்க போட்டோ நாங்க ஒட்டிட்டோம்னு காமிச்சதுதான் ஷேர் ஆயிட்டு இருக்கு, மத்தபடி ஒன்னும் இல்ல. கண்டிப்பா. ஓகே, எவ்வளவு எவிடன்ஸோட நாங்க சொல்ல பாரு. இவங்க என்ன, சரி நான் ஒரு மைவித்திரியா மெம்பர்ஸுக்கு நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். என்ன சேலஞ்சுனா, எங்ககிட்ட தான் வந்து எவிடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, எவிடன்ஸ் கேட்டு வாங்கி நீங்க போடுங்க. உங்களுக்கு தெரியறதுக்கு டவுட் இருக்கலாம், ஒருவேளை பேசிருப்பாங்களோ இல்ல ஒருவேளை பேசிட்டு மாட்டாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். கண்டிப்பா பொதுவான யாருக்கும் ஒரு சந்தேகம் வரும்.
எனக்கு வந்து எனக்கு தெரியும்ல, பேசிருக்குமா பேசல அப்படின்னு தெரியும். எனக்கு 100% தெரியும்ல, நான் 100% சொல்றேன், பேசியிருந்தா வந்து எவிடன்ஸ் ரிலீஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, நாங்க இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வருவோம் ஆதாரத்தை. என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது வந்து கார்பரேட் சதி, அதாவது எனக்கு பின்னாடி கம்பெனிங்களாம், கம்பெனிக்கு பின்னாடி கார்பரேட்டுங்களாம், அதாவது இந்த பொருளை வந்து வித்துட்டு வெளிவந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கறக்காக கார்பரேட் வந்து என்ன ஆபரேட் பண்றாங்களாம். ஓகே, அவங்க சொன்ன ஒரு விஷயம் நகைப்பு அந்த மாதிரி, அதாவது உலகத்திலேயே முதல் கம்பெனியா உயர்த்தும் அப்படின்ற மாதிரி அந்த விதத்துல அவங்க சொல்ல வராங்கன்றீங்களா? அதை நீங்க தடுக்க போறீங்க. இந்த ஆள் பேசினது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கம்பெனியை ஆட்கள் எப்படி பேசுவாங்களோ, அந்த கம்பெனியில இருக்கிற மேதாவிகள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிதான். ஏன் நீங்க இதுக்கு மட்டும் நிக்கிறீங்க, இதே கேள்விதான் அவங்க கேட்பாங்க. என்ன கேட்டாங்க, அசோக் ஸ்ரீநிதி அப்படின்றவரு எதுக்காக இதையே டார்கெட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சரவண் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு என்கிட்டயே கேட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் எடுத்தோம்னா, நீங்க என்னோட பேஸ்புக் போய் பாருங்க, ஒரு விஷயம் போஸ்ட் போடுவோம், அப்புறம் 2 மாசத்துல அது வந்து அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி அந்த கேஸுக்கு முட்டுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த கேஸே போவோம். என்கிட்ட பல பேர் கூப்பிட்டு இந்த கேஸ் நீங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நான் ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கும் போது இன்னொரு கேஸ்க்கு நான் வரமாட்டேன். கிடைச்ச பிறகு தான் அடுத்ததுக்கு போக முடியும். சோ இது 100% நான் சொல்யூஷன் கொடுத்துதான் மாதிரி வேலையே போவேன். இது எல்லாம் இருக்கு எங்க ஊர்ல கமிஷனர் கலெக்டர் அத்தனை பேருக்குமே தெரியும். அச்சோ கொஞ்சம் எடுத்தா கண்டிப்பா அது முடிச்சுதான் அடுத்த விஷயமே போவான். கட்சிக்கான வேலைகள் வந்து கட்சிக்கு வந்து எனக்கு தர்மபுரி டவுன்ல வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பிரச்சாரத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. 3 டேஸ் போய் நான் அங்க பிரச்சாரம் பண்ணிருப்பேன், கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணிருப்பேன், கோயம்புத்தூர்ல பல பிரச்சனைகளுக்கு அறிக்கை கொடுத்திருப்பேன், லெட்டர் கொடுத்திருப்பேன், எல்லாம் பண்ணிருப்பேன். பட் ட்விட்டர் இஸ் ஜஸ்ட் அ பேஸ் ஃபார் மீ. எனக்கு வந்து என்னோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கான பேஸ். அதுல எது ப்ரியாரிட்டி வைக்கிறனோ அதுதான் போடுவேன். எனக்கு ப்ரியாரிட்டி மை வித் ஆக்ஸ் க்ளோஸ் பண்ணி ஆகும். பெரிய விஷயம் இது, பின்னாடி வந்து எல்லாத்துக்கும் புரியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுத்ததால எந்த ஒரு டிராபாக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்கேக்கு வரல. ஆனா இவங்க என்ன பொருளை கிளப்புனாங்கன்னா, இதனால பாமகவுக்கு ஒரு கெடுதல் இருக்கிறதால பாமக ஒரு கெடுதல்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. நான் வந்து அண்ணா கிட்ட இதை பேசினேன். அண்ணா எலெக்ஷன் வேற வரப்போகுது, பிப்ரவரி 5 வந்து அண்ணா அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணா கிட்ட பேசுறேன், இந்த மாதிரி இப்படி வேற வருது அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் கேட்டுப்போங்க. அண்ணா வந்து என்ன சொல்றாரு, அசோக் மதுக்கு எதிராக நம்ம நிக்கும் போதே ஐயா கிட்டே வந்து எல்லாம் சொன்னாங்க நமக்கு ஓட்டு கிடைக்காது இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களுக்கு இது தப்பு, இது வந்து ரொம்ப கெட்டி குட்டிச்சவராக்கணும்னு ஐயா ஸ்ட்ராங்கா நின்னுட்டாரு, நானும் ஸ்ட்ராங்கா நின்னுட்டோம், நம்ம வந்து இதுதான் மெயின் ஃபியூச்சர். அது மாதிரி இது தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நீ நிக்கிற ஸ்ட்ராங்கா வி வில் சப்போர்ட்னர், அதுதான் நம்ம தலைவர். நான் ஏன் அண்ணா பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தான், இந்த மாதிரி ஒரு லீடர் நான் பார்க்கவே முடியாது. கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம்னா, அப்ப இந்த எந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் வர மாதிரி சொன்னாங்களோ அது 3-4 times வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொண்டு போறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா யூடியூப்ல எல்லாம் போட்டு எல்லா நியூஸ் சேனல்லாம் போட்டு பிஎம்கே தான் இதுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நின்று இது பண்ணிருக்கு அப்படின்னு பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா கம்பெனியில அந்த 2 லட்சம் பேர் சிஎம் பஸ்ல ஒரு 10,000-15,000 பேர் வந்து காசு முதலே போட்டு காசு சம்பாதிச்சுன்னு பாத்தீங்களா, அவன் மட்டும் தான் நமக்கு எதிராக பேசிட்டு இருக்கான். அவங்க 1 மாசத்துல வந்து காணாம போயிருவோம். அவ்வளவு நீங்க சொன்னதான் உண்மை. ஓகேங்க பிரதர் தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் உங்களோட தகவல் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே.